நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பியோ, என் தம்பி பையன். பாருங்கள் கரும்பை எவ்வளோ சுவைத்து சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு. அவன் முன்னாடி ஃபுல்லாக ஒரே கரும்பு சக்கை தான். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் எல்லோரும் கரும்பை நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிகிட்ருப்பீங்க. வீடெல்லாம் ஒரே சக்கையாக இருக்கும். அதை குப்பைன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. அந்த கரும்பு சக்கையை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பல விதங்களில் பயன்படுத்தலாம். அதில் ஒரு 5-6 விதங்களை மட்டும் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்கள் மனசில் இருக்கிற அந்த சில ஐடியாஸையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுனீங்க அப்படின்னா நம்மளோட மித்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த கரும்பு சக்கையோட பயன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. முதல் குறிப்பை, இந்த கரும்பு சக்கையை என்ன பண்ணுங்கள், ஒரு வாளி எடுத்துக்கோங்க. மூடி இருக்கிற வாளி எடுத்துக்கோங்க. வாளி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு அந்த வாளியில் நல்லா அமுக்கி அமுக்கி இந்த சக்கையை போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சக்கை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 3 நாள் நல்லா வந்து நொதிக்கட்டும். திறந்துலாம் பார்க்காதீங்க, நல்லா நொதிக்கட்டும். நொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடி மாதிரி இது ரெடியாக இருக்கும். இதை நல்லா வடிச்சுட்டு 3 நாளைக்கு அப்புறமா கரும்பு சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சிட்டு எடுங்க. எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். அதோடையே கூட இன்னொரு 1 மடங்கு தண்ணி கலந்து, இல்லை 2 மடங்கு தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும் வர்ற மாதிரி கொடுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும் இதில். அந்த ஒரு புளிப்பு தன்மை வந்து அதில் வந்து வந்திருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே ஊற்றும் போதும் இது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவேட்டராக இருக்கும், சாயில் என்ரிச்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கரும்பு சக்கையை தூக்கி போட்டுறாங்க, போட்டுறாதீங்க. இப்போ இந்த கரும்பு சக்கை மிச்சம் இருக்கு இல்லையா, தண்ணியை பயன்படுத்திட்டோம், சக்கை மிச்சம் இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து வெயிலில் காய போட்டு சக்கையாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சக்கையை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா அதில் ஒன்றுமே இருக்காது, அதில் இனிப்பு சுவையே வந்து இருக்காது. முதல் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மூடாக்காய் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு வெயில், நல்ல வெயில் காலத்தில், இப்போ அவ்வளோதான் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வெயில் நல்லா பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த வெயில் காலத்தில் தொட்டி மண் மேலே வந்து எக்ஸ்போஸாக இருக்கும் சன்னுக்கு. அப்படி எக்ஸ்போஸாக இருக்கும்போது அதில் அந்த நுண்ணுயிர்கள் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த ஈரப்பதமும் ரொம்ப சீக்கிரமாக வேனிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கரும்பு சக்கையை வந்து நம்ம மூடாக்கா பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தொட்டி ரீபாட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3வது குறிப்பு, ரீபாட்டிங் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அந்த கரும்பு சக்கையை வந்து ரீபாட்டிங் ஒரு தொட்டியை வந்து ரீபாட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே வந்து நம்ம சிப்பி வைப்போம். அதாவது உடஞ்ச தொட்டியோட அந்த பீசஸ், சிப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிப்பி வந்து வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் நார் வைப்போம், இல்லாட்டினா சிப்பி வச்சு அதுக்கு மேலே தேங்காய் நார் வைப்போம், இல்லாட்டினா காய்ந்த இலைகளை வந்து வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது கீழே நல்லா வந்து வேர் வந்து கீழ்ப்பக்கமும் காற்றோட்டம் நல்லா இருக்கும் செடிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊற்றுற தண்ணி நின்று தேங்கி நிற்காமல் தொட்டிலேருந்து கீழே போகும், அதுக்கும் இது பயன்படும். அந்த மாதிரி இந்த தேங்காய் நாருக்கோ, இல்லை காய்ந்த இலைகளுக்கோ, இல்லை இந்த சிப்பிக்கோ பதிலாக நம்ம இந்த கரும்பு சக்கையும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப சீக்கிரம் மக்கிரும். தேங்காய் நாரை விட ரொம்ப சீக்கிரமாக மக்கிரும். அதனால் நீங்கள் சீசனல் பிளான்ஸ் போடும்போது இதை வந்து தேங்காய் இந்த கரும்பு சக்கையை பயன்படுத்தலாம். நம்ம கரும்பு சக்கையை பயன்படுத்தும் போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொட்டி வந்து பேலன்ஸ்டாக நல்லா நிற்கும், கீழே ஆடாது, பேலன்ஸ் இல்லாமல் இருக்காது, நல்லா அழகாக நிற்கும். அதனால் அந்த கரும்பு சக்கை ரொம்பவே ஒரு உபயோகமான ஒன்று தான் இந்த கரும்பு சக்கை. 4வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கரும்பு சக்கையை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி பயன்படும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு செடிக்கு வந்து பொட்டாசியம் தேவைப்படுது. பூக்கள் வந்து வர நேரத்துலையோ, இல்லை காய் பிடிக்கிற நேரத்துலையோ, இல்லை இந்த காய் பெருசாகிற நேரத்துலையோ அந்த செடிக்கு பொட்டாசியம் தேவைப்படும். அப்போ வந்து நம்ம இந்த சாம்பலில் ஒரு ஸ்பூன் ஒரு செடிக்கும் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பொட்டாசியம் வந்து நல்லா கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது செடி வந்து பூக்கிற செடி பூக்கும், காய்க்கிற செடியும் நல்லா அழகாக காய்ச்சி பெருசாக வந்து காய்க்கும். ஸோ சாம்பலை வந்து நம்ம அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். இந்த காய்ந்த அந்த இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி, காய வைக்காமல் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏதாவது உரம் தயாரிக்கும் போது இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நுண்ணுயிர்கள், பெரு நுண்ணுயிர்களுக்கு இது செம்மையான ஒரு உணவாக இருக்கும். அதனால் வாரம் 1 தடவை இந்த பவுடரை கூட வந்து நம்ம போட்டு விட்டுக்கிட்டு வரலாம். இந்த மண்ணில் வந்து நம்ம போட்டு விட்டுட்டு வரலாம். 6வது குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு.
தயாரிப்பு அப்படின்னு சொல்லலாம். கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது இந்த கரும்பு சக்கையிலேருந்து. கரும்பு சக்கையை இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மண்பானையை உடஞ்ச மண்பானையை வாங்கிட்டு வருவேன். உடஞ்ச மண்பானைனா உங்களுக்கு வந்து 30 ரூபா அந்த மாதிரி 40 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம நல்லா இருக்கிற மண்பானையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி வாங்கணும் அப்படின்னா 200-300 ரூபா ஆகிடும். இது வந்து உடஞ்ச மண்பானையை கேட்டிங்கன்னா தருவாங்க, அதை வாங்கிடுவாங்க. அதில் இந்த கரும்பு சக்கையை போட்டு நல்லா அமுக்கி 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 வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. அதை சும்மா நீங்கள் நோண்டலாம் வேணாம், டில்ட் பண்ணலாம் வேண்டாம். வாரம் ஒரு தடவை மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே வா, தண்ணி தெளிச்சு விட்டுட்டே வாங்க, ஊற்றி விடாதீங்க, தெளிச்சு விட்டுட்டே வாங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு செம்மையான ஒரு நல்ல நுண்ணுயிரிகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இதோடய கூட நம்ம காய்ந்த இலைகளை மிக்ஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதை தனியாக வச்சிட்டிங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த நிறைய பூச்சிகள் வர்றது, எறும்புகள் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. இது மட்டும் இருக்கும் போது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கம்போஸ்ட் சக்கையை வச்சு கம்போஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, உங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, இதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது, அது மாடித்தோட்டத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், நம்மளுடைய நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுக்கு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.